ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் இனிக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்களை பற்றி தாங்க இத்தனால நம்ம எல்லாருக்குமே இவரு டேரக்டரா தான் தெரியும் இனிமே இவர் வந்து தயாரிப்பாளராக போறாராம் அதுக்கான காரணம் என்ன அவர் தயாரிக்கிறது எந்த நடிகரை வச்சு அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஜெயிலர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜெயிலர் படம் எப்பப்பா ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க இதை தாண்டி வந்து ஜெயிலர் படத்துக்கான எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கான அந்த டைலாக்ஸ் ஏதாவது வந்து படத்தில் வருமா அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்கள்லாம் வெறி கொண்டு இருக்காங்க நீ சூப்பர் ஸ்டார் டைலாக் பத்தி பேசு அதுக்கப்புறமா நாங்கள் லியோ படத்தில் கண்டிப்பா ஏதாவது ஒரு படத்துக்கான டைலாக் இருக்கும் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பற்றினா ஒரு டைலாக் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துக்கோ பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தாண்டி வந்து ஜெயிலர் படத்துல வந்து ரெண்டு பேருமே அவங்களோட உண்மையான ஒரு முகத்தை ப்ரூஃப் பண்ணி தான் அதாவது நாங்க தமிழ் சினிமால வந்து எப்பயுமே கிங்குப்பா அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் அவரோட நிலைநிறுத்தத்தையும் இன்னொரு பக்கம் நெல்சன் அவர்கள் என்னதான் ஆனாலுமே என்ன யாருமே தோக்கடிக்க முடியாது ஒரு படம் ஓடலன்னா அடுத்த படத்தை நான் மாஸ்க் காட்டுவேன்ற மாதிரி ஜெயிலர் படத்தை ஓட்டி காட்டுறதுலயும் ரொம்பவே ரெண்டு பேருமே ஆர்வமா இருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க இதை தாண்டி வந்து ஜெயிலர் படத்துக்கான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எகிறிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சூப்பர் ஸ்டார் சொன்ன காக்கா கழுகு கதை வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம படம் எப்படி பார்க்க போதுன்ற ஆர்வம் ஒரு பக்கம் மக்கள் மத்தியில பெருமளவில் பேசப்பட்டு இருக்குங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது நெல்சன் அவர்கள் அடுத்ததா என்னப்பா பண்ண போறாரு யோசிக்கும் போது நெல்சன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க அதாவது நெல்சன் வந்து இயக்குனரா தமிழ் சினிமாவில் வந்து அறிமுகமாகறதுக்கு முன்னாடி விஜய் டிவியில வந்து பணி புரிஞ்சுக்கிட்டு வந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க அதன் மூலியமா தான் அவருக்கும் சிவகார்த்திகேனுக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பும் ஏற்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் நம்ம கவினா இருந்தாலும் சரி இல்ல நம்ம சிவகார்த்திகேன் ஆதிலிங்கம் இருந்தாலும் சரி இவருக்கு நல்லாவே ஒரு நட்புறவு இருந்ததுக்கான காரணம் அந்த விஜய் டிவி தாங்க இதெல்லாம் தாண்டி வந்து சிவகார்த்திகேயனும் நம்ம நெல்சன் அவர்களும் சேர்ந்து பண்ண படம் டாக்டர் இந்த படமும் வந்து மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை அடிச்சது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் ஏற்படுத்துச்சுங்க இதையும் தாண்டி அடுத்ததா நம்ம கவின் அவர்களை வச்சு இப்ப இவர் ஒரு முடிவு பண்ணியிருக்காரு அதாவது படத்தை இயக்க போறாரா நிச்சயமா கிடையாதுங்க தயாரிக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஷாக்கா இருக்குங்க எல்லா ஜெயிலர் படம் கொடுக்குற தைரியம் பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போவேன் ஏன் நெல்சா உனக்கு ஏன் பா தேவையில்லாத வேலை இத்தனை நாள் இயக்குனர வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்போ வந்து தயாரிப்பாளராகி தள்ள துண்டு போட்டு போய்டாதப்பா நிறைய பேர் சொன்னாலுமே தன்னோட நண்பன் கவினுக்காக இப்போ கண்டிப்பாக நான் தயாரிப்பாளராக களமிறங்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க நம்ம நெல்சன் அவர்கள் ஆனால் இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே வெளியே வரலனாலுமே கண்டிப்பாக இதை நான் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம் நெட்டிசன்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி நம்ம கவின் அவர்கள் வந்து நீண்ட நாள் தோழியான ஒருத்தவங்க வந்து இப்போ திருமணம் பண்ணப் போறாரு அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கல்யாண கலையில் இருக்கிற நம்ம கவினுக்கு வந்து மேற்கொண்டு ஒரு கலையை கூட்டணுன்றதுக்காக நெல்சன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டு கண்டிப்பா நெல்சனும் கவின் அவர்களும் காம்போ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லாம அந்த படத்தை தயாரிக்க போறது ஒரு பக்கம் நெல்சனா இருந்தாலுமே இயக்க போறது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க ஏன் கூட நினைச்சிருங்க நான் உங்க காமேஷ்